அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2021-22 NSP போர்ட்டலில் எப்படி NMMS ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனை ரெனியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரே சின்ன சேஞ்ச் இருக்குது ப்ரீவியஸ் இயர்லேருந்து, வேறு எந்த மாற்றமும் இல்லை. எப்பொழுதும் நம்ம பண்ணுறது தான், ஆஸ் யூஷுவல் நம்ம NSP போர்ட்டலுக்கு போய்க்கணும். அதுக்கு நம்ம NSP கொடுத்தோம்னாவே கூகுள் சர்ச் இன்ஜினில் வரக்கூடிய ஃபஸ்ட் லிஸ்ட்டில் scholarships.gov.in அது இருக்குது. அந்த NSP போர்ட்டலில் போய்க்குங்க, லாகின்குள்ள ரெனிவல் 2021-22. நீங்கள் ஏற்கனவே உள்ள வருஷத்துக்கெலாம் இங்கே போய் நீங்கள் ஆன்லைனில் இப்போதைக்கு பண்ண முடியாது. 2021-22 மட்டும்தான் நம்மளால் ரெனியூ பண்ண முடியும். உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட அப்ளிகேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை பையனுடைய அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் ஃபர்கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்டோட அப்ளிகேஷன் ஐடியை ஃபர்கட் அப்ளிகேஷன் ஐடி கொடுத்து பேங்க் பாஸ்புக் நம்பர் கேட்கும், அதை கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஐடியை எடுத்துடலாம். பாஸ்வேர்டை மறந்துருந்தீங்க அப்படின்னா, பையன் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் பண்ணும்போது எங்கே வந்து என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும், அதை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் நம்பரே இல்லை இப்போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது முடியாது. NMMS அப்ளிகேஷன் ரெனியூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கையில் தேவையான என்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது கட்டாயம் கையில் இருக்கணும். ஃபர்கட் பாஸ்வேர்டு இருந்தால் கொடுத்து நீங்கள் சில நேரத்தில் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது நியூ யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ கையில் இருக்கணும். ஏன்னா அதை நம்ம NSP வெப்சைட்லேருந்து ஜென்ரேட் ஆகிற பொனஃபைட் சர்டிஃபிகேட்டில் பேஸ் பண்ணி அட்டஸ்ட்ரேஷன் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த வருஷம் புதுசாக சேர்த்துருக்கக்கூடிய ஒரு என்ன அப்டேட் அப்படின்னா, ஆதார் கார்டு ஏற்கனவே நம்ம ஃப்ரெஷ் பண்ணும்போது கொடுத்துருப்போம் டீட்டெயில், அதை மறுபடியும் அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ பையனுடைய ஆதார் கார்டை கையில் வச்சுருக்கணும். நம்ம இன்கம் சர்டிஃபிகேட், ஸ்டூடெண்டோட அட்மிஷன் நம்பர், ரோல் நம்பர் இது கையில் இருக்கணும். ஃபோட்டோ அட்டஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். 150 KB நீங்கள் அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை நம்ம PDF கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கணும். இதெல்லாம் கையில் இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக ரெனிவல் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஏற்கனவே நான் ஐடி வச்சுருக்கிறதுனால நான் என்ட்ரி பண்ணிட்டேன் ஈஸியாக, பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். ஓகே, கேப்சா கூட கரெக்டாக கொடுங்க. ஒருவேளை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் கூட பண்ணிவிட்டு புதுசாக பண்ணிக்கலாம். உள்ளே லாகின் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னா ஸ்டூடெண்டோட டீட்டெயில் செக் பண்ணிக்கிங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்டோட ஆதார் கார்டை வச்சு தான் நான் வந்து ஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன், அதனால் ஆதார் கார்டு அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே இருக்காது. ஒருவேளை ஸ்டூடெண்டோட ஆதார் இல்லாமல் பேங்க் பாஸ்புக்கை வச்சு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் ஆதார் டீட்டெயில்ஸ் கட்டாயமாக ஆட் பண்ண சொல்லி அவங்க கேட்குறாங்க. இன் ஃப்யூச்சரில் கண்டினியூ பண்ணணும், நீங்கள் அப்ளிகேஷன் தொடர்ந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப் வரணும் அப்படின்னா இங்கே ஆதார் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி அப்டேட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்டேட் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 9th 10th ஒரு ஹை ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு 11th புதுசாக ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க இங்கே வரும்போது அவங்களுடைய ஓல்டு ஸ்கூல் தான், யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஓல்டு இன்ஸ்டிடியூட் தான் இருக்கும். அந்த தப்பை மட்டும் நம்ம செஞ்சிடக்கூடாது. ஸோ அப்டேட் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறதுல பழைய இன்ஸ்டியூஷன் காமிக்கும். இங்கே போய்ட்டு நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் இப்போ புதுசாக சேர்ந்துருக்காங்களோ அந்த இன்ஸ்டியூஷன் யூடைஸ் கோடை கொடுத்து நீங்கள் உள்ளே ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெனிவல் பண்ணணும். இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது இப்போ அப்ளை ஃபார் ரெனிவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட ஓல்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இங்கே கன்ஃபார்ம் ஆதார் நம்பர்னு கேட்குது பாருங்க. இப்போ ஸ்டூடெண்டோட ஆதார் நம்பரை இங்கே நம்ம கொடுத்ததுக்கப்புறம் உடனே மேட்ச் பண்ணாது, கடைசியாக நீங்கள் சப்மிட் பண்ணும்போது தான் ஆதார் நம்பர் இஸ் வேலிடேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்கம் டீட்டெயில்ஸ், இந்த ப்ரொமோஷன் டீட்டெயிலெலாம் எல்லாருக்குமே ஆல்ரெடி அது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, ப்ரொமோட்டட்னு சொல்லிட்டு வந்துட்டு. கிளாஸ் ஸ்டார்ட் டேட்டு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1/9/2021 அப்படிங்கிறத கிளாஸ் ஸ்டார்ட் டேட் கொடுத்துக்குங்க. அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறதுல நம்ம அட்மிஷன் நம்பரை இங்கே கொடுத்துக்கலாம். அட்மிஷன் நம்பரை கொடுத்துங்க, ரோல் நம்பர் எதுவும் அலாட் ஆயிருந்தால் கொடுத்துங்க, இல்லை அட்மிஷன் நம்பரே கொடுத்துக்குங்க. செக்ஷன் ஒரே ஒரு அல்ஃபபெட் இல்லை லெட்டர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், அதை பார்த்துக்குங்க. அப்புறம் போனஃபைட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத ஆல்ரெடி இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே ஸ்டூடெண்டோட ஃபோட்டோவை நம்ம பேஸ்ட் பண்ணணும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்துடும். அவங்களுடைய ரோல் நம்பர் இங்கே கொடுத்துட்டு HMO நம்ம சைன் வாங்கிட்டு இன்ஸ்டியூஷன் சீல் வாங்கிங்க. இது வாங்கிட்டு இதை 150 KB மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை ரெடியாக நம்ம வச்சுருக்கணும். திரும்ப அப்லோடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த 150 KB நம்ம கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கத எல்லாம் சைன் வாங்கிட்டு அதை அப்லோட் கொடுத்துட்டோம்னா டாக்குமெண்ட் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது நம்ம ஃபைனல் சப்மிட் கொடுத்துட வேண்டியதுதான். ஃபைனல் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஆதார் நம்பர் இஸ் வேலிடேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம்
we can take printout of the application.